ஹலோ, சகோதரர் வணக்கம். கிறித்தவ விதைநெற்கள் பத்திரிகையோட ஆசிரியர் தளபதியும் பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். வலைதளங்கள்ல சில விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு, சில செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்கள்கிட்ட பேசினா தெளிவான ஒரு கருத்து கிடைக்கும், விளக்கம் கிடைக்கின்ற முறையில உங்ககிட்ட பேசுறேன். வலைதளங்கள்ல வர்ற செய்திகளா, நிறுவனங்களை பத்தி? ஆமா ஆமா. இப்ப முதல்ல வந்து சகோதரர் பால் தினகன் அவங்க குடும்பத்தினர் வந்து கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வலைதளங்கள்ல நிறைய வருது. இது தொடர்பா உங்க கருத்து சொல்ல முடியுமா? கோடி கோடியாக தொப்புள் கொடி உறவுகள் தான் வந்துட்டு நிறைய இருக்கிறாங்க, பணியாளர்கள் இருக்கிறாங்க. கோடி கோடியா பணம் இருக்கிறதா வந்துட்டு கிடையாது. அதற்காக தணிக்கை செய்தவர்களும் அதற்காக ஆய்வு செய்தவர்களும் அவ்வாறான ஒரு கருத்தை அவர்கள் தெரிவிக்கவில்லை. தினகரன் குடும்பத்தினர் தங்களுடைய கணக்குகளில் மிகவும் சரியாக இருக்கிறார்கள் என்ற கருத்தையே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது அறியாமையால் சிலர் கூறுவது, உண்மையில் அவ்வாறாக கோடி கோடியாக பணம் அவர்களிடத்தில் கிடையாது. அவர்கள் கோடியத்தில், தொண்டு நிறுவனத்தில், கல்வி நிறுவனத்தில் உண்மையும் உத்தமமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இறைவனின் அழைப்பை மிகவும் சிறப்பாக அவர்கள் செய்து வருகிறார்கள். சரி சரி. அதாவது நீங்க வந்து அவங்க நடத்துற தொண்டு நிறுவனத்துல தலைமை செயல் அதிகாரியா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தெரியும் இல்ல உண்மை நிலை தெரியும்ன்றதுக்காக நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. பால் தினகரனுக்கு வந்து சொந்தமா விமானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி விமானம் இருக்கா? அப்படி இருந்தா எத்தனை விமானங்கள் வச்சிருக்கிறாரு அவரு? எல்லாம் கேட்க வேடிக்கையா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன பொதுவா இந்த செய்தி எல்லாம் வந்துட்டே இருக்கு? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்கள்ட்ட அப்படி கிடையாது. இல்ல, சரி, அவர்கள் வந்துட்டு தனியார் விமானங்கள்ல தான் வந்து ஊழியத்தை நிமித்தமா டிராவல் பண்ணும்போது அதுலதான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிற சொற்பொழிவு ஆற்ற இடத்துக்கு போகும்பொழுது அதைதான் பண்றாங்க. சென்ற வாரம் கூட வந்துட்டு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக அவங்களுடைய வலைதள பக்கத்துல அவங்க பதிவிட்டிருக்காங்களே, பதஸ்தா சிறப்பு பிரார்த்தனை கூடுகைக்கு வரும் பொழுது இண்டிகோ விமானத்தில் நாங்கள் குடும்பமாக பிரயாணித்து வருகிறோம் அப்படின்ட்டு அவங்களே ஒரு இது வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு அந்த மாதிரி கருத்துக்கள்னா அந்த மாதிரி செய்திகள் தவறான செய்தி. அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு கிடையவே கிடையாது. சிலர் விமானம்ன்றாங்க, சிலர் ஹெலிகாப்டர்ன்றாங்க. விமானமும் கிடையாது, ஹெலிகாப்டரும் கிடையாது. சரி. அதுக்கப்புறம் இப்ப இந்த சகோதரர் பால் தினகரன் அவர்கள் வந்து நிறைய மக்களுக்கு தொண்டு செய்யறாரு, ஒரு ஸ்ரீசான் ஒரு நிறுவனம் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன உதவிகள் செஞ்சிருக்காங்க, எந்த அதை பத்தின விளக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸ்ரீசா தொண்டு நிறுவனத்துல நான் பணியாற்றி இருக்கேன், இன்னும் பணியாற்றி இருக்கிறேன். அதுல வந்துட்டு நிறைய காரியங்கள் அவங்க செய்துகிட்டேதான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கிறேன் என்கிற ஒரு மொழிக்கு ஏற்றவாறு அவங்க வந்துட்டு இன்னைக்கு நிறைய HIV-ஆல் பாதிக்கப்பட்ட 120 குழந்தைகளுக்கும் மாதா மாதம் உதவி செய்கிறார்கள், ஊட்டச்சத்து பொருட்களை வழங்குகிறார்கள். கஜா புயல் பாதிக்கப்பட்ட பொழுது 3 கிராமங்கள் தமிழ்நாட்டிலே, தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்துல 92 வீடுகள் வந்துட்டு அவர்கள் கட்டி கொடுத்து மறுவாழ்வு திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அதே போல வந்துட்டு தானே புயல் 2011 ஏற்பட்ட பொழுது 37 வீடுகளை கடலூர் மாவட்டத்திலே கட்டி கொடுத்து அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பல இலவச டியூஷன் சென்டர்கள் நடைபெற்று வருகிறது, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அதற்கு படிக்கிறார்கள். வருடா வருடம் 25,000-30,000 குழந்தைகளுக்கு ஸ்கூல் கிட் என்பதை வழங்கி வருகிறார்கள். அதெல்லாம் வலைதளங்கள்ல இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அதுல வந்துட்டு சார், அது என்ன சொன்னீங்க, ஸ்கூல் கிட்டா? ஆமா, ஸ்கூல் கிட்ட ஒரு 14 பொருட்கள் வந்து இருக்கும். ஜாமெட்ரி பாக்ஸ், கலர் பென்சில், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் வந்துட்டு அந்த கிட்ல இருக்கும். எல்லா குழந்தைகளும் சிறப்பா வந்துட்டு படிக்கணும், சிறப்பா போகணும். வறுமையின் படியில இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான வேறுபாடுகள் இருக்கக்கூடாது,
கல்வி என்பது எல்லாருக்குமானது, பொதுவானது. கல்வி கண் இருக்கும் பொழுது அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை வந்துட்டு அவங்க முன்னிலைப்படுத்தி இதை செயல்படுத்தி வர்றாங்க. அதே போல நிறைய குக்கிராமங்கள் இருக்கிற பிள்ளைங்க, சீஷா டியூஷன் சென்டர்ல படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு புத்தாடைகள் வழங்குகிறார்கள். வருடா வருடம் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல வந்துட்டு அந்த குழந்தைங்க புது வருஷத்துல போகும்போது நல்ல துணி போட்டு போகணும் அப்படின்றத வந்துட்டு அந்த குடும்பத்தினர் சீஷா தொண்டு நிறுவனம் மூலமாக அதை செயல்படுத்தி வர்றாங்க. அநேக குழந்தைகள், வருடத்திற்கு குறைந்த 50,000 குழந்தைகள் இதன் மூலமாக வந்துட்டு மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். தங்களுக்கு இல்லாம என்று ஒன்று இல்லை அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு ட்ரெஸ் கொடுக்கறாங்க, நம்மளுக்கு ஒரு புத்தக பை கொடுக்கறாங்க, டியூஷன் சென்டர்ல போய் இலவசமா படிக்கிறோம். இது சிறந்து விளங்குற சில பிள்ளைங்களுக்கு கார்மியா பல்கலைக்கழகத்திலையும் வந்துட்டு அவங்க இலவசமா வந்துட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு உயர்நிலையில இருக்கிறாங்க. டியூஷன் ரீசெண்டா பார்த்த ஒரு பையன் கூட ஒரு இது வந்துட்டு சொன்னார், ஒரு காரியத்தை பண்ணோட அவர் இன்னைக்கு MBBS படிக்கிறானோ அரசு கல்லூரியில வந்துட்டு அவர் MBBS சேர்ந்திருக்கிறாரு, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பையன். அதனால இந்த மாதிரி நிறைய காரியங்கள் கொரோனா காலகட்டத்துல ஒரு முறை ஜூலை 1st தன்னுடைய தகப்பனாருடைய பிறந்த தினம் வந்து வானகரத்துல வச்சு அன்னைக்கு மைனாரிட்டி கமிஷன் சேர்மன் அவங்க டிஜிட்டல் போன் செய்ய அவங்க முன்னிலையில வந்துட்டு 500 பேருக்கு மேல அதுல பெரும்பாலும் திருநங்கையர்கள் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ட்ரை ரேஷன் கிட் வந்துட்டு வழங்கினாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றேன். அன்னைக்கு வந்துட்டு அந்த உக்கிரமான ஒரு இது கொரோனா செகண்ட் வேவ் சமயத்துல வந்துட்டு இந்த காரியத்தை செயல்படுத்தினாங்க. அதே மாதிரி வந்துட்டு இங்க அன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த கார் ராமச்சந்திரன் அவங்க முன்னணியில இங்க காருண்யா நகர் வளாகத்துல 500 மலைவாழ் கிராம மக்கள், அதே மாதிரி வந்துட்டு இங்க காருண்யா நகர் அருகில் உள்ள ஏழை மக்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு வழங்கினாங்க. அதெல்லாம் பேப்பர்ல எல்லாத்துலயுமே இருக்கு. ட்ரை ரேஷன் உணவு பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு வழங்கப்பட்டது. அதே போல வந்துட்டு அன்னைக்கு மருத்துவ ஒரு வளாகத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாக காருண்யா ஒரு இன்னொரு வளாகத்துல வந்துட்டு கொரோனா சிகிச்சைக்காக அது வழங்கப்பட்டு இருந்தது. காருண்யா மருத்துவமனையில வந்துட்டு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஏழைகளுக்கு அந்த காப்பீட்டு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க பண்றாங்க. மணிப்பூர்ல ஒரு டிசாஸ்டர் இருக்கும்போது அங்கே ஒரு குழு போயிட்டு அங்கே வந்துட்டு மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதனால நிறைய காரியங்கள் அந்த தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். ஒரு பயிற்சி, பெண்களுக்கு தையல் பயிற்சி, அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு என்ன இந்த ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் கோர்ஸ் இதெல்லாம் இலவசமா பண்றாங்க. JSS திட்டத்துல வந்துட்டு சர்டிபிகேட்ஸ் வந்துட்டு இது பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்துட்டு எனக்கு தெரியும். இதெல்லாம் சத்தம் இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் செய்யற நிறைய நற்பணிகள், சமூக நலத்திட்டங்கள்லாம் செய்யறாங்கன்றீங்க, ஆனா பொதுவெளியில இது பரவலா தெரியலையே. பொதுவெளியில இன்னைக்கு உங்களை போன்றவர்கள் தான் வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லணும். கெட்ட செய்திகள் முன்னணியில வந்துட்டு நிக்கிறது, நல்ல காரியங்கள் வந்து எப்போதுமே தாமதமாகதான் வருது. அதனால வந்துட்டு உங்களை போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்கள் இந்த நல்ல காரியங்களையும் வந்துட்டு பகிர்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த தொண்டு நிறுவனம் சமயம் சார்ந்து, இந்த தொண்டு நிறுவனம் சமயம் சார்ந்து அந்த மக்களுக்கு மட்டும் உதவி செய்கிறதா, இல்ல எல்லா மக்களுக்குமான உதவியா? இல்ல இல்ல, எல்லா மக்களுக்கும். இப்ப 92 வீடுகள் வந்துட்டு இந்த கஜா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கட்டி கொடுத்தாங்க. அதுல ஒருத்தர் கூட கிறிஸ்தவர் கிடையாது. 6 திருநங்கையர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இல்ல அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் கூட வந்துட்டு கிறிஸ்தவரே கிடையாது. எந்த சீசா தொண்டு நிறுவனம் என்பது சமயம் சார்பற்ற, அது வந்து ஒரு செக்யூலர் ட்ரஸ்ட். அதனால வந்து அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரே ஒரு இது வந்துட்டு ஏழ்மை நிலை, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, தேவையுள்ளவங்க, கஷ்டப்படுறவங்க, இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பேசுறதுக்கான ஒரு தகுதியை தவிர்த்து வேற ஜாதி மத வேறுபாடுதான் இங்க கிடையாது. இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான மாறுபாடான கருத்துக்கள்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. இந்த சூழல்ல வெளிநாட்டுல இருக்கிறாரு சகோதரர் பால் தினகரன் அப்படின்னு சொல்றாங்களே, அவர் எங்க இருக்கிறாரு இப்போ? இன்றைக்கு கூட வந்துட்டு வானகரம், சென்னை வானகரத்துல வந்துட்டு
ஒரு மிகப்பெரிய உபவாச கூட்டத்தை அவர்கள் செய்து எடுத்திருக்கிறார்கள். சென்னையில் தான் இருக்கிறாங்க. இரு வாரங்களுக்கு முன்பதாக இங்க காருண்யா நகர்ல உள்ள பெதஸ்தா ஜப மையத்துல அவர்கள் செய்தி அளித்தார்கள். அதனால வந்துட்டு அவங்க இந்தியாலதான் வந்துட்டு இருக்கிறாங்க, இந்தியாலதான் வந்துட்டு அவருடைய சேவைகளை வந்துட்டு செய்து வருகிறார்கள். அதனால இது வெளிநாட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு பொறியாளர், இந்தியாலதான் இருக்கிறாங்க, இந்தியாலதான் வந்துட்டு எல்லா செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்தியாவில இருந்து அவருடைய ஊழியத்தையும் மற்ற பணிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். சரி சரி. திரு பால்கரன் அவர்களுக்கு எதிராக வலைத்தளங்கள்ல பரப்பப்படுகிற இந்த செய்திகள் எல்லாம், இந்த கருத்துக்கள் எல்லாம் அவரோட ஊழியத்திலையும் அவரோட தொண்டு நிறுவனத்திலையும் ஏதாவது தொய்வு ஏற்படுத்தி இருக்குதா? கண்டிப்பாக வந்துட்டு எந்த விதமான தொய்வுகளும் கிடையாது. இப்பதான் சொன்னேன் உங்களோட இடத்துல, நான் சொன்ன அவர்கள் எத்தனை இடத்துல செய்தி அளித்து ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் என்று. இப்ப வருகிற நாட்கள்ல வந்துட்டு 2 மணி நேர பிரார்த்தனை கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் ஒரு 100 இடங்கள்ல வந்துட்டு பிரார்த்தனை ஏற்படுத்தப்பட இருக்கிறது. ஜபகோபுரங்கள்ல பிற இடங்கள்ல நடக்குது, அதுல அவங்க வந்துட்டு பங்கேற்கிறாங்க. ஸ்ரீஷா தொடர்ந்து நன்றாக செயல்பட்டு வருகிறது. இன்னும் வந்துட்டு கல்வி சேவை, அதே மாதிரி வந்துட்டு பிள்ளைகளுக்கு புத்தகப்பை வழங்குவதற்கு ஆயத்தப்பட்டு வருகிறோம். அதனால ஊழியத்துல எந்த விதமான தொய்வுகளும் கிடையாது. இந்த குடும்பத்தினர் வந்துட்டு தொய்ந்து போவாங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகளே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னா, 86வது வருஷத்துல வந்துட்டு அவங்களுடைய தங்கை சகோதரி ஏஞ்சல் தினகரன் அவங்க இழந்து போகும் பொழுதே வந்துட்டு 2 மடங்கு வல்லமை பெற்று அவங்க வந்துட்டு துணிச்சலா வந்து நின்று இறைவனின் சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று மக்களுக்கு தைரியமாக அவங்க வந்துட்டு அறிவித்தார்கள். அதனால வந்து அன்னைக்கு விமர்சனங்கள்லாம் இருக்கதான் செஞ்சது. ஒரு மரணத்தை கூட அன்னைக்கு குச்சைப்படுத்தியவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் அந்த ஊழியம், அந்த ஊழியமும் வளர்ந்தது, ஊழியர்களும் தொடர்ந்து நின்று ஊழியத்தை வல்லமையாக நிறைவேற்றினார்கள். அதே போல இந்த விமர்சனங்களுக்காக அவர்கள் தொய்ந்து போவது கிடையாது. ஊழியமோ நிறுவனமோ சேவைகளோ தொய்ந்து போவது கிடையாது. அவர்கள் இன்னும் அதிக வைராக்கியத்தோடு அவர்கள் இறைவனுக்கு செய்யும் சேவைகளை, மக்களுக்கு செய்யும் சேவைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். சரி சரி. சமூக வலைதளங்கள்ல இப்ப அந்த வந்துட்டு இருக்கிற செய்திகளை தொடர்ந்து அதோட பின்னூட்டமாக நிறைய பேர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு முதன்மை பொறுப்புல இருக்கிறவன்ற நிலையில என்ன பதில் கொடுக்க போறீங்க? தினகரன் குடும்பத்தினர் ஒரு நாளும் வந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்ததே வந்துட்டு கிடையாது. சகோதரர் அவர்கள் வந்துட்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பாடல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். சரி. நாளானது அப்படின்ட்டு வந்துட்டு அது வலைதளங்கள்ல இருக்கு. நாளானது அதை விளங்க பண்ணும் அப்படின்ட்டு எல்லா காரியங்களையும் வந்துட்டு நாட்கள் வரும்பொழுது வந்துட்டு மக்கள் தானாகவே புரிந்து கொள்வார்கள். நம்ம வந்துட்டு எல்லா கருத்துக்களுக்கும் வந்துட்டு பதில் சொல்லி தேவையில்லாத விமர்சனங்கள் இருக்குன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்குள்ள போக வந்துட்டு விரும்பல. ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாட்கள் வரும் பொழுது மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். வரியை மாத்திரம் நான் வந்துட்டு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்க வந்துட்டு ஆபீஸ் டெபிட் பண்ண போகும்போது வந்துட்டு ஒரு வார்த்தை இங்க சொன்னாங்க, ஹிஸ்டரி வில் பி கைண்டர் டு மீ அப்படின்ட்டு. நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு நினைக்கிறேன். அதே இதுதான் நானும் சொல்ல விரும்புறேன். நாட்கள் கடந்த பின்பு, வருடங்கள் கடந்த பின்பு இவர்களால் செய்யப்பட்ட தொண்டு காரியங்களும் ஊழியங்களும், இவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களும், அதே போல இவர்களால் வாழ்வு பெற்ற குடும்பங்களும் வானத்து நட்சத்திரங்களை காட்டிலும் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே இந்த விமர்சனங்களை கண்டு ஒரு நாளும் எந்த காரியமும் தொய்வு ஏற்படாது. விமர்சனங்களுக்கு ஒவ்வொன்றாக பதில் சொல்லிக்கொண்டு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உள்ளது. தொடர்ந்து முன்னே ஓடுவதற்கு தான் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நன்றி. என்னோட மனசுல ஏற்பட்ட சில ஐயங்களுக்கு தெளிவா பதில் சொன்னீங்க. இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.